ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் திருஷானிக் நம்ம கிளாஸ் லெவன் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாட்யூல் கெமிஸ்ட்ரிக்கு பார்க்கலாம் கெமிஸ்ட்ரியில லெசன் சிக்ஸ் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டில் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேருந்து பார்க்கலாம் இன்ட்ரோடக்ஷன் கார்பன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நான் மெட்டாலிக் எலமெண்ட் ஆண்டோனிய லுவாய்ஸ் அ நேம் கார்பன் ஃப்ரம் த லேட்டின் வேர்ட் கார்போ மீனிங் கோல் கார்பன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான என நான் மெட்டாலிக் எனமெண்ணே சொல்லலாம் ஆன்டோனியோ லவாய்சர் வந்து கார்பனுங்கிறத நேம் பண்ணியிருக்காரு எதுல இருந்துன்னா இருந்து வேர்ட் லெட்டன் வேர்ட் கார்போ மீனிங் வந்து கோல்னு அர்த்தம் நெக்ஸ்ட் கார்பன் வந்து அதுக்கு மெயின் கான்ஸ்டுவன்ட் ஆஃப் கோல்னு சொல்கிறாங்க கார்பன்ஸ் ப்ரெசென்ட் அவர் மஸ் நம்ம மசில்ஸில் போன்ஸில் ஆர்கன்ஸ் பிளட்டில் அண்ட் அதர் லிவிங் மேட்டர் எல்லாத்திலேயுமே பார்த்திங்கன்னா கார்பன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்பர் ஆஃப் கார்பன் த நம்பர் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட் நோன் அட் ப்ரெசண்ட் இஸ் மோர் தென் ஃபைவ் மில்லியன் இப்போ ப்ரெசென்டில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபைவ் மில்லியன் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் திங்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மேட் அப் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட் கார்பன் காம்பவுண்ட் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணுறதுல மோஸ்ட் ஆஃப் த லார்ஜ் நம்பர் பார்த்திங்கன்னா கார்பன் காம்பவுண்டால் தான் மேடப்பே ஆகிருக்கு கார்பன் கெமிஸ்ட்ரியை இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லிவிங் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் கார்பன் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு தான் இருக்குது ஆர்கானிக் காம்பவுண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் காம்பவுண்ட்னாலே ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்லும் போது லிவிங் திங்ஸ்லேருந்து அப்டைன் ஆகிறது எல்லாமே ஆர்கானிக்னும் அண்ட் நான் லிவிங் திக்ஸ்லேருந்து அப்ளை அதாவது ஆகுறதெல்லாம் இன்னார்கானிக்னு சொல்லுவோம் ஆர்கானிக் காம்பவுண்டுங்கிறது அது வந்து காம்பவுண்ட் ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் கார்பன் கனெக்டட் வித் அதர் எலமெண்ட் கார்பன் பார்த்திங்கன்னா அதர் எலமெண்ட்டோட கனெக்டாக இருக்கும் லைக் ஹெச்ஓஎன்எஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்ஃபர் இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா இதெல்லாமே கனெக்டாக இருக்கும் எக்ஸாம்பிள் சிஹெச்ஓ சிஹெசிஓஹெச் சிஹெச்டி சி ஓஓஓஓஹெச் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் கார்பன் காம்பவுண்ட் கம்பேரிங் ஆர்கானிக் காம்பவுண்டோடு கம்பேர் பண்ணும்போது இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் எல்லாமே லிமிட்டடாக தான் இருக்கும் ஆர் லிமிட்டட் ஆக்சைட்ஸ் கார்பைட் சல்ஃபைடு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைனேட்ஸ் கார்பனேட்ஸ் அண்ட் பை கார்பன்ட் இதெல்லாமே மேஜர் கிளாஸ் அண்டர் இது கீழே இருக்கிறது எல்லாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மேஜர் கிளாஸஸாக இருக்குது எக்ஸாம்பிள் சிஓ சிஓ டூ சிஏசிஓ த்ரீ என்ஏஹெச் சிஓ த்ரீ இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்பன் கார்பனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வென் கேட்டினேஷன் இந்த கேட்டினேஷனுங்கிறது என்னென்னா கேட்டினேஷன் இஸ் த பைண்டிங் ஆஃப் அண்ட் எலமெண்ட் எலமெண்ட்டுடைய பைண்டிங் தான் இந்த கேட்டினேஷன் டூ இட் செல்ஃப் அதோடவே இருக்கலாம் இல்லைனா ஆர் வித் அதர் எலமெண்ட்டோட பைண்ட் ஆகிருக்கலாம் த்ரூ கோவலன் பண்ட் கோவலன்னாலே ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் கோவிலண்ட் ஒன் டு ஃபார்ம் அண்ட் ஓப்பன் செயின் கோவ் அண்ட் ஒனோட இதாக இருக்கலாம் த்ரூ அ கோவிலன் வான் எதை ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னா ஓப்பன் செயின் இல்லைன்னா க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறக்கு கார்பன் ஹாஸ் கிரேட்டர் டெண்டன்சி டு ஃபார்ம் கேட்டினேஷன் கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டினேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிரேட்டர் டெ க்ரேட்டரான டெண்டன்சி வந்து இருக்குது இப்போ லீனியர் செயின்னு பார்க்கும்போது ஒரு லைன் நடக்கலையா லீனியர் செயின் இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிரான்சடு செயின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுலேருந்து பிரான்ஞ்சாக இருக்கா அப்போ இது வந்து பிரான்ச்சர் செயின் அண்ட் ரிங் செயின்னா இந்த மாதிரி ரிங் செயின்னா ஒரு க்ளோஸ் டாட்டா இந்த மாதிரி இருக்கிறதா ரிங் செயின்னு சொல்லுவோம் ஒரு இந்த மாதிரி நம்ம லைன் ட்ரா இது பாண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் ஒரு பாண்ட்னா அதில் ரெண்டு எலக்ட்ரான் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் டெட்ரா வேலன்சி டெட்ரா வேலன்சி இதில் டெட்ராங்கிறது பார்த்திங்கன்னா ஃபோர் டெட்ரானாலே ஃபோர்னு அர்த்தம் வேலன்சிங்கிறது எலக்ட்ரான் ஒன்றா லாஸ் ஆகலாம் இல்லை கெயின் ஆகலாம் இல்லை ஷேர் ஆகலாம் எதுக்குன்னா இது பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரான் ஸ்டேபிள் ஆகிறதுக்காக டூ ஸ்டேபிள் ஆகிறதுக்காக எலெக்ட்ரான் வந்து ஷேர் கெயின் இல்லை லாஸ் ஆகக்கூட ஆகலாம் டெட்ரானா ஃபோர் அப்போ டெட்ரா பேலன்ஸிங்கிறது என்னென்னு பார்த்தேன்னா த த த ஷெல் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் கார்பன் வந்து டூ ஃபோர் ஏன்னா அட்டாமிக் நம்பர் சிக்ஸ் எடுங்கிறது அட்டாமிக் நம்பர் அப்போ சிக்ஸ் இருக்கு டூக்குமா ஃபோர்னு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஆஃப் கார்பன் எழுதுவோம் அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆஃப் எலெக்ட்ரான் வந்து எவ்வளோ ஆஃப் கார்பன் பார்த்தீங்கன்னா ஃபோர்

அப்போ டூ கம்ப்ளீட் இட்ஸ் ஆக்டேட்காக ஃபோர் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிது அப்போ இந்த இதுதான் திஸ் இஸ் ஸ்டெட்ரா வேலன்ஸின்னு சொல்கிறோம் கார்பன் கேன் ஃபார்ம் ஃபோர் கோவலன் பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும் வித் அதர் எலமெண்ட்ஸ் இப்போ கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிக் அவுட்டர் மோஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்போ ஃபோர் டாட்ஸ் வைப்போம் அண்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம் ஹைட்ரஜன் அதோட இதை ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்காக அதோட எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அவுட்டர் இதில் ஒன் தான் இருக்கும் ஸோ அதை நம்ம எக்ஸுன்னு அந்த ஒன் நம்ம பாத்தீங்கன்னா ஒன்னா சர்க்கிளாட்ட ரெப்ரரசன்ட் பண்ணுவோம் போட்டு போடுவோம் அப்போ எக்ஸ் போட்டுக்கலாம் அப்போ கார்பனுக்கு மொத்தமா ஃபோர் இருக்கு அப்போ ஹைட்ரஜன் ஒவ்வொரு இதுவும் ஃபோர் ஹைட்ரஜன் எடுத்தோம்னா ஒவ்வொரு இதுலயும் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான் இருக்குமா அப்ப இது நம்ம ஒரு பாண்ட் ஒரு பாண்ட்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும்னு பார்த்தோம் அப்ப ஒவ்வொரு இதுக்கும் நம்ம பாண்ட் டிரா பண்ணிக்கலாம் இதை நம்ம இப்படியும் ரெப்ரஸண்ட் பண்ணலாம் இல்ல இப்படியும் ரெப்ரஸன்ட் பண்ணலாம் கார்பன் அண்ட் ஒரு பாண்ட்னா ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா டெட்ரா வேலன்சி நெக்ஸ்ட்டு வென் மல்டிபிள் பாண்ட்ஸ் மல்டிபிள் பாண்ட்ஸுங்கிறது என்னென்னா கார்பன் இஸ் ஏபிள் டு கம்பைன் கார்பன் வந்து ஏபிள் டு கம்பைன் வித் அதர் எலமெண்டோட கம்பைன் ஆகலாம் இல்லைன்னா அதோடவே வித் இட் செல்ஃப் த்ரூ அ சிங்கிள் பாண்ட் மூலிமா இல்லை டபுள் பாண்ட் மூலியமா இல்லை ட்ரிபிள் பாண்ட் மூலியமா டியூட்டி எதுனானா டெட்ரா பேலன்சி டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட் மூலியமாக அதோடவே இல்லைனா அதர் எலமெண்ட்டோட கம்பைன் ஆகிறது பார்த்திங்கன்னா இதுதான் மல்டிபிள் பாண்ட்னு சொல்கிறோம் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் சிங்கிள் பாண்டுங்கிறது இந்த ஒரு பாண்ட் மட்டும் ட்ரா பண்ணுவோம் டபுள் பாண்ட்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு இது ட்ரிபிள் பாண்ட்னால் மூணு பாண்ட் நம்ம ட்ரா பண்ணுறோம் இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதுதான் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்பனில் பார்த்துட்டு இது மல்டிபிள் பாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கார்பனுடைய ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் ஐசோமெர்ஸம் இந்த ஐசோமெர்ஸம்ங்கிறது த ஃபினோமினன் இன் விச் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா வந்து மெக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் ஸ்டக்சுரல் அரேஞ்ச்மெண்ட் இது தான் ஐசோமெர்ஸம்னு சொல்கிறோம் காம்பவுண்ட் ஹேவ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா இருக்கிறத அது கால் ஐசோமர்ஸ்னு சொல்கிறோம் இப்போ மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் சி டூ ஹெச் சிக்ஸ் ஓன் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்கலாம் ஆனால் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே வந்து இதை நம்ம எப்படி எழுதலாம்னா சிஹெச்ரி சிஹெச்டூஹெச்னு சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீனு கூட எழுதலாம் ஏனா இங்கே ரெண்டு கார்பன் ரெண்டு இருக்கு அங்கேயும் கார்பன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் இங்கே ஒன் மட்டும் டூ இருக்குது அண்ட் இதுலேயும் ஒன் அண்ட் டூ இதை நம்ம ரெண்டு தான் A ஏன் B டூ டைப்பாக டைப்பா அப்போ ஹெச் சிக்ஸ் இருக்கா அப்போ இங்கே ஒரு த்ரீ இங்கே டூனா ஃபைவ் இங்கே ஒன் ஒரு ஹெச் இருக்குது அப்போ சிக்ஸ்ன்னு இருக்கும் இங்கே ஹெச் த்ரீ இங்கேயும் ஹெச் த்ரீ இருக்குது அப்போ டோட்டலாக சிக்ஸ் இருக்குது அண்ட் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஒன் இருக்குது இங்கே ஆக்சிஜன் ஒன் இங்கே ஆக்சிஜன் ஒன் அப்போ மாலிக்குலர் ஃபார்முலா வந்து இதுதான் சேமாக இருக்குது ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா பாருங்களேன் இப்போ கார்பன் ஹெச் த்ரீயா அப்போ த்ரீ ஹைட்ரஜன் ஒரு பாண்ட் எடுத்து நம்ம இதை மாதிரி எழுதுவோம் அண்ட் இங்கேயும் சி இங்கே மொத்தம் ஹெச் டூ இருக்குது அப்போ ஹெச் டூ இது அண்ட் ஓஹெச் ஓஹெச் வந்து அலஹோகால்ன்னு தெரியும் இல்லையா இது அல்ஹகால் அப்போ CH3 த்ரீனா இங்கே H பார்த்திங்கன்னா த்ரீ இருக்குது ஸோ த்ரீ ட்ராப் பண்ணிக்கலாம் and ஆக்சிஜனுக்கு ஓ அண்ட் கார்பன் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெச் சிஹெச் த்ரீனு இருக்குது அப்போ இங்கேயும் ஹெச் வந்து த்ரீக்கு போட்டுவோம் இது ஈத்தர் அப்போ ஃபினோமினர் which விச் same சேம் formula may exhibit டிஃப்ரெண்ட் structural அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால் isomerism next topic நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலோட்ரோப்பி இந்த அலோட்ரோபிங்கிறது அலோட்ரோபி இஸ் அ ப்ராப்பர்ட்டி பை விச் அன் எலமெண்ட் கேன் எக்ஸிஸ்ட் இன் மோர் தென் ஒன் ஃபார்ம் தட் ஆர் ஃபிசிக்கலி டிஃப்ரெண்ட் அண்ட் கெமிக்கலி சிமிலர் அலோட்ரோபிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்திங்கன்னா எலமெண்ட் கேன் எக்ஸிஸ்ட் மோர் தென் ஒன் ஃபார்மில் எக்ஸிஸ்ட் ஆகலாம் எலமெண்ட்ஸ் எல்லாமே தட் ஆர் ஃபிசிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் கெமிக்கி கெமிக்கலி பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்கும் அப்போ different form of element are called இந்த மாதிரி different form of element இதுதாகலியா இது என்ன சொல்கிறோன்னா இதுதான் அலக்ட்ரோப்ஸுன்னு சொல்கிறோம் அப்போ different allotropic form of carbon என்னெல்லாம் இருக்கும்னா டைமண்ட் கிராஃபைட் fullerene, இந்த மூணு இதுமே different allotropic form of carbon next one general characteristic of organic compound characteristic கேரட்டரிஸ்டிக்னா ஒரு குவாலிட்டி அதோட பண்புகள் அந்த மாதிரி சொல்லலாம் இதோடைய கார்பனுடைய ஜென்ஜர் கேரட்டிஸ்டிக் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் பார்க்க போகிறோம் அப்போ மொத்தம் இங்கே ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்குது ஆர்கானிக் காம்பவுண்டோடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் அ காம்ப்ளக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாலிகுலர் வெயிட் வந்து ஹையாக இருக்கும் அண்ட் ஒரு காம்ப்ளஸ் ஸ்டக்சரில் இருக்கும் வாட்டரில் பார்த்திங்கன்னா இது இன்சொல்யூபுளாக இருக்கும் அண்ட் சொல்யூபிள் எதில் இருக்கும்னா ஆர்கானிக் சால்வெண்ட்டில் சொல்யூபுளாக இருக்கும் பட் சொல்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட் சச்சஸ் இத்த சிசிஎல் ஃபோர் டோலினி எக்ஸட்ரா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே சொல்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வண்ட் இன்சொல்யூபிள் இன் வாட்டர் நெக்ஸ்ட்டு ஒன் ஹாவ் லோவர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் லோவராக இருக்கும் அண்ட் லெஸ் ரியாக்டிவாக இருக்கும் ஹைலி இன்ஃப்ளேமபிள் அண்ட் வாட்டடா இன் நேச்சர் வாலட்டைல் இன் நேச்சரில் பார்த்தீங்கன்னா இது வாலட்டைலாக இருக்கும் அண்ட் ஹைலி இன்ஃப்ளேமபிளாக இருக்கும் மோஸ்ட்லி தே ஃபார்ம் கோல் அண்ட் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும் நேச்சராகவே இது கோல் அண்ட் பாண்டை தான் மோஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணும் நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆர்கானிக் காம்பவுண்டோடைய கிளாஸிஃபிகேஷன் பார்க்கணும் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயினை பொறுத்த ஆர்கானிக் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு இதாக இருக்குது ஏ சைக்ளிக் இன்னொன்று சைக்ளிக் ஏ சைக்ளிக்காக எப்படி சொல்லணும் ஓப்பன் செயின் காம்பவுண்டும் சைக்ளிக்கை க்ளோஸ்டு செயின் காம்பவுண்டும் சொல்லலாம் ஏ சைக்ளிக்கில் சேச்சுரேட்டட் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் கண்டெய்னிங் சி சி பாண்ட்ஸ் அதாவது சிங்கிள் பாண்ட் அந்த மாதிரி இருக்கும் அண்ட் சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்டு எக்ஸாம்பிள் ஈத்தேன்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஈத்தேன் சிஹெசி ஒரு பாண்ட் போட்ட சிஹெச்ரி அண்ட் இங்கே ஈத்தேன் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூன்னு இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் இதில் சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸில் கார்போசைலிக் காம்பவுண்ட் அண்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் இருக்குது கார்போசைலிக் காம்பவுண்டுங்கிறது ஒன்லி அதாவது கார்பன் ட்ரிங்காகட்ட இருக்கும் இதில் ரெண்டு இருக்குது அலிசைக்ளிக் காம்பவுண்ட் அண்ட் அரோமேரிக் இருக்குது எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்களே இது பார்த்திங்கன்னா ஒரு ரிங் ஷேப் சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச்டூன்னு இருக்குது இது வந்து ஒரு ரிங்காகட்ட இருக்குது அண்ட் அரோமேரிக் காம்பவுண்ட் வந்து எக்ஸாம்பிள் பென்சின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டு வந்து ரிங் எந்த மாதிரிலாம் ரிங்கில் வந்து என்னென்ன கண்டெய்னர் இருக்குன்னா கார்பன் நைட்ரஜன் சல்ஃபர் அண்ட் ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ் இதெல்லாமே கண்டெனர் இருக்கலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பேஸ்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் ஆட்டம் கைண்ட் ஆஃப் ஆட்டத்தை பொறுத்து ஹைட்ரோ கார்பன்ஸ் பார்த்திங்கன்னா அல்கைன் அல்கைன்ஸ் அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ்னு த்ரீ தான் இருக்குது அல்கைனில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து சிஎன் ஹெச் டூ ஹெச் டூ என் ப்ளஸ் டூ அல்கீனில் சிஎன் ஹெச் டூ என் அல்கைனில் சிஎன் ஹெச் டூ என் மைனஸ் டூ இது மூணுலையும் சிஎன் ஹெச் டூ என் காமனாக இருக்குது மூணுதுலையுமே பார்த்தீங்கன்னா சிஎன் ஹெச் டூ எண்ங்கிறது காமனாக இருக்குது அழு ப்ளஸ் டூனு இருக்குது அழு அந்த இது இல்லை டூ இல்லை வெறும் இதே இந்த காமன்னான இருக்கிறதா இருக்குது அண்ட் அழு கைனில் பார்த்தீங்கன்னா மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சிங்கிள் பாண்டட் சி பாண்ட் சிங்கிள் பாண்ட்ஸ் தி இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது இதுக்கு ட்ரிபிள் பாண்ட் ஒன்லி சிங்கிள் பாண்ட் ஒன் ஆர் மோர் டபுள் பாண்ட் இதுக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் டபுள் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்டில் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து டை டெஸ்ட் டூ ஐடென்டிஃபை சேச்சுரேட்டட் அண்ட் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டை எப்படி டெஸ்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேக் அ கிவன் சாம்பிள் சொல்யூஷன் இன்னும் டெஸ்ட் டியூப்பில் ஒரு கிவன் ஆனால் கொடுத்த சாம்பிள் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ப்ரொமைன் வாட்டரை நம்ம ஆட் பண்ணுறோம் அண்ட் நமக்கு கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகுதுன்னு அப்சர்வ் பண்ணணும் இஃப் த கிவன் காம்பவுண்ட் வந்து அன்சேச்சுரேட்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோமைன் வாட்டர் வந்து டீ கலரைஸ் ஆகும் இட் வில் டீ கலரைஸ் வாட்டர் அண்ட் சேச்சுரேட்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து எந்தவித டீ கலரைஸும் பண்ணாது அந்த ப்ரோமைன் வாட்டரில்

கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பேஸ்ட் அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி கிளாஸிஃபை ஆயிருக்குனா கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் காமன் ஃபார்முலா என்னுடைய எக்ஸாம்பிள் ஆர்கால் ஆல்கால் கால்னாலே ஓஹெச் இருக்கணும் அப்போ காமன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் ஓஹெச் இந்த ஆருங்கிறது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் நாள்னு பார்த்தோன்னா சிஹெச்ரி சிஹெச்டு ஓஹெச்னு இருக்கா இந்த ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் சிஹெச் டூ இந்த தான் இதெல்லாம் வரும் நெக்ஸ்ட் ஒன் அல்டிஹைடுன்னு பார்க்கும்போது சி டபுள் பாண்ட் ஆக்சிஜன் அண்ட் சிங்கிள் பாண்ட் போட்டு ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த அல்டிஹைட்னாலே ஹைட்னாலே சிஹெச்ஓ காமன் ஃபார்மாக சிஹெச்ஓ ஆர் சிஹெச்ஓன்னு இருக்குது அப்போ அசிட்டல் பிஹைட் பார்த்திங்கன்னா சிஹெச் இந்த ஆறுங்கிறது இங்கே சிஹெச் சிஹெச்ஓன்னு இருந்துச்சு கட்டி அல்டி நெக்ஸ்ட் ஒன் கீட்டோன் பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓன் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே சி ஓன் போட்டு இங்கேயார் முன் அண்ட் இந்த சைடும் ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அசிட்டோன் எக்ஸாம்பிள் பார்க்கத்தோன்னா அசிட்டோன் சிஹெச் சி ஓ சிஹெச்ரி இங்கேயே ஆர் இங்கேயார் இங்கே என்ன இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்காப்போ சிஹெச்ரி இங்கேயும் சிஹெச் நெக்ஸ்ட்டு வென் கார்போசைலிக் ஆசிட் இங்கே சி டபுள் பாண்ட் ஓ அண்ட் சிங்கிள் பாண்ட் போட்டு ஓஹெச்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆர் சி ஓஓஹெச் இருக்கும் காமன் ஃபார்முலா அப்போ எக்ஸாம்பிள் வந்து அசிட்டிக் ஆசிட் சிஹெச்த்ரீ சிஓஒஹெச் இது பார்த்தீங்கன்னா கார்போசைலிக் ஆசிட் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஈஸ்டா இது பார்த்தீங்கன்னா சி டபுள் பாண்ட் ஓ அண்ட் ஓஆர்ன்ருக்கு அப்போ காமன் ஃபார்முலா வந்து ஆர் சிஓஓ ஆர் தான் காமன் ஃபார்முலா எக்ஸாம்பிள் வந்து மெத்தில் அசிட்டேட் தான் எக்ஸாம்பிள் சிஹெச் சிஓஓஓ சிஹெச்ரி இங்கேயார் இங்கேயோ அப்போ ரெண்டு இது சிஹெச்னா இங்கேயும் சிஹெச்ரி தான் இருக்கும் அப்போ நல்லதான் அதுதான் பார்த்திங்கன்னா மெத்தில் அசிட்டிதான எக்ஸ் இதுக்கான எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒன் ஈத்தர் இதுக்கு பார்த்திங்கன்னா பாண்ட் போட்டு ஆக்ஸிஜன் மட்டும் கொடுத்துருக்காங்க காமன் ஃபார்ம் வந்து ஆர் ஆர்ஓ ஆருன்னு இருக்குது அப்போ டி மெத்தில் ஈத்தரில் பார்த்தீங்கன்னா சிஹெச்ரி ஓ சிஹெச் த்ரீ தான் வரும் சிஹெச் இங்கேயாருனா இங்கே அதுவும் சேமாக தான் இருக்கும் O ஓ இங்கே சிஹெச் த்ரீனு இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன் homologous series. சீரிஸ் series சீரீஸுங்கிறது இஸ் a குரூப் இல்லைன்னா இது ஒரு கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பனோடைய குரூப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு கிளாஸாக இருக்கலாம் having சேம் ஜென்ட்ரல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும் அண்ட் சிமிலர் chemical properties கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலராக இருக்கும் which the successive members differ by இந்த successive members எப்படி differ ஆகும்னா CH2 groupல differ ஆகும் and characteristic of homologous series என்ன கொடுத்திருக்காங்கனா, each member of the series வந்து different from successive member by CH2 group இந்தில பார்த்தும் நீ அதுதான் இங்கு குடுத்திருக்காங்க second point all the member contain the same element எல்லா member mein, all the member contain the same element and functional group they are represent by a general molecular formula வந்து CN2 H2N plus 2 உங்களைப் பார்ம்லால் இருக்கு the members in each homologous series have similar chemical property but gradual variation in physical property ஒரு gradual variation இருக்கு but chemi similarான chemical properties தான் homologous seriesல் இருக்கு அப்பா all members can be prepared by a common method முழிமாதான் எல்லா இதுமே பார்த்தீங்கள் பிப்பிப்பிப்பாகாக்குது next one நோமன் கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் அந்த நோமன் கிளேச்சர்னா நேமிங் நேமிங் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் நேமிங் பண்ணுறோம் அப்போ செட் ஆஃப் ரூல்ஸ் வாஸ் ஃபார்முலேட்டட் பை ஐயு பேக் இந்த ஐயுபிஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க ஐயுபிஎஸ்சிங்கிறது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் ஒர் ஃபார்முலேட்டட் பை ஐயு பேக் த நோமன் கிளேச்சர் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஃபார் எதுக்குன்னா நேமிங் கெமிக்கல் காம்பவுண்டோடைய நேமிங்க்காக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது ஐயோபேக் நேமுன்னு சொல்லும்போது ரூட் வேர்டு இருக்கும் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்பன் ஆட்டம்ஸை பொறுத்து அந்த ரூட் வேர்ட் பார்த்திங்கன்னா இருக்கும் ஒன்று இருந்துச்சுன்னா மேத்து டூ இருந்துச்சுன்னா எத்து த்ரீ இருந்துன்னா ப்ரோ ஃபோர்னா பட் ஃபைவ்னா பென்ட்டு சிக்ஸ்னா ஹெக்ஸ் செவன்னாக ஹெப்ட் எயிட்னா ஆக்ட் இருக்கும் நைனாக நான் டென்னா டெக்குன்னு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பனோ அதுக்கான ரூட் வேர்டு இருக்குது நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்னால் அதுக்கு முன்னாடி அதோட கான்ஸ்டியூ ப்ரிஃபிக்ஸ் யூஸ்டு இப்போ எஃப்னு இருந்துச்சுன்னா ஃப்ளோரோ சிஎல்னால் க்ளோரோ அண்ட் பிஆர்னா ப்ரோமோ அண்ட் ஐனா ஐடோ அண்ட் என்ஹெச்டூனா ஐ மீனு அண்ட் சிஹெச்ரினா மெத்தில் சிஹெச்டூ சிஹெச்ரின் எத்தில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ப்ரிஃபிக்ஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு சஃபிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரைமரி அண்ட் செகண்டரி சஃபிக்ஸ் ரெண்டு இதை மாதிரி இருக்கும் அப்போ அதில் வந்து டா சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏஎன்இ இங்கே இஎன்இ

நேமிங் ஆர்கானிக் காம்பவுண்டர் நேமிங் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க ஐடென்டிஃபை த லாங் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம் நேம் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஆஃப் அ பேரண்ட் செயின் எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்குது போத் ஃபங்க்ஷன் குரூப் அண்ட் கான்ஸ்டியூண்ட் ஆர் ப்ரெசன்ட் ப்ரியாரிட்டி வில் பி கிவன் டு ஃபங்க்ஷனல் குரூப் இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் அதோடய சப்

நம்ம இன் கேஸ் ஆஃப் அல்கின் நல்கைன் யூஸ் ப்ரைமரி சஃபிக்ஸு யூஸ் பண்ணுறோம் ஆர் இன் ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு பார்க்கும்போது செகண்டரி சஃபிக்ஸு யூஸ் பண்ணுறோம் ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து அல்கின் நற்கைனில் அண்ட் ஃபங்க்ஷனல் வந்து செகண்டரி சஃபெக்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ப்ரைமரி அண்ட் செகண்டரி அந்த இங்கே ஒன் நாட் இது பார்த்தோம் ஒன் நாட் சஃபிக்ஸ் அண்ட் டூ நாட் சஃபிக்ஸ்னு அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அந்த சஃபிக்ஸ் ஆர் ரெண்டுமே ஜாயின் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இஇ ஏனி இனி ஒயனின்னு இருக்க அந்த இ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த இய மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் எப்போனா இந்த ஐ நா டூ ஒன் நாட் டூ டூ நாட் டூ சேர்ந்து வரும்போது இந்த ஈயை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் ரிமூவ் பண்ணிடுவோம் டூ நெக்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபை த கான்ஸ்டுவன்ட் அண்ட் யூஸ் அ நம்பர் ஃபாலோடு பை அ டேஷ் அண்ட் அ ப்ரிஃபிக்ஸ் டூ ப்ரிஃபிக்ஸ் டு ஸ்பெசிஃபை இட்ஸ் லொக்கேஷன் அண்ட் ஐடென்டி கார்பனட்ஸ் காம்பவுண்ட் இது பார்த்திங்கன்னா ஐயுபேக் நேமிங் இருக்கு இல்லையா இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லாஸ்ட் டே டென்த்தில் வந்தது தான் இது அந்த வீடியோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனை தரேன் போய் எல்லாம் மறக்காமல் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐயுபேக் நேம் ஆஃப் வேரியஸ் கிளாஸஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் அயுபாகனியம் அல்கோகால் அல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்போசைலிக் கேசன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்னு இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஒன் இருக்கும் போது அல்காலில் மீ மெத்தனால் சிஹெச் த்ரீ ஓஹெச் அப்போ சிஹெச் த்ரீனு வரும் போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் சிஹெச் த்ரீன்னு வரும்போது மெத்தல்னு யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஓஹெச் இருக்குது ஆல்கோகாலுக்கு ஓஹெச் இருந்துச்சுன்னா அப்போ ஓஎல்னு வரும் அப்போ மெத்தனாலுருக்கு நெக்ஸ்ட் அல்டிஹைடை மெத்த மெத்தனல்னு இருக்குது அப்போ ஹெச் சிஹெச்ஓன்னு இருக்குது கீட்டோன்ஸில் கிடையாது அண்ட் மெத்தனாயிக் ஆசிட்ஸ் ஹெச் சி ஓஓஓஓ ஹெச்ன்னு இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் எத்தனால் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து டூன்னு இருக்கும்போது எத்தனால் பார்த்திங்கன்னா சிஹெச்ரி சிஹெச் டூ ஓஹெச் நெக்ஸ்ட்டு எத்தனால் பார்த்தீங்கன்னா சிஹெச் சிஹெச்ஓ கீட்டோன்ஸில் கிடையாது நெக்ஸ்ட் கார்போசைலிக் ஆசிடில் பார்க்கும்போது எத்தனாயிக் ஆசிட் சிஹெச்ரி சி ஓஓஓஓஹெச்சுன்னு இருக்குது நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் அட்டன் த்ரீன்னு இருக்கும் போது த்ரீன்னு இருந்துச்சுன்னா ரூட் வோட் என்ன யூஸ் பண்ணுவோம் கா த்ரீனு இருக்கும் போது ப்ரோப்புன்னு யூஸ் பண்ணுவோம் அப்போ ப்ரோப்பை சிஹெச் சிஹெச்டூ சிஹெச் டூ ஓஹெச்னு இருக்கு அப்போ ஆல் நெக்ஸ்ட்டு அல்டி ஹைடில் அல்கோகால்லாம் இது நெக்ஸ்ட் அல்டி ஹைடில் பார்த்தீங்கன்னா சிஹெச் டூ சிஹெச் சிஹெச்ஓன்னு இருக்குது அண்ட் கீட்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ட் CH3, த்ரீ சிஓ சிஹெச் த்ரீன் இருக்குது நெக்ஸ்ட் ப்ரொபானிக் பார்க்கும்போது கார்போசைலிக் ஆசிடில் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஓஹஹெச் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக த்ரீ கார்பன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்ம ப்ரோப்பர் ரூட் வோடு யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் கார்பன் atom 4 இருக்கும் போது ஆல்காலில் ப்ளூட்டினால் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் கார்பன் ஃபோர் இருக்குது ஸோ 4 இருந்துச்சுன்னா ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் இருக்கிற ரூட் வேர்டு வந்து பேட் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா இதுதான் நம்மளுக்கு வரும் அப்போ பூட்டனால் நெக்ஸ்ட்டு ஒன் அல்டி ஹையில பூட்டனால் சிஹெச்ரீ CH2 சிஹெச்டூ சிஹெச்ஓன்னு இருக்குது நெக்ஸ்ட் கீட்டோனில் பார்த்திங்கன்னா பூட்டனான் இருக்குது சிஹெசி சிஓ சிஹெச்டூ சிஹெச் த்ரீ நெக்ஸ்ட்டு கார்போசாலிக் ஆசிடில் பூட்டானிக் ஆசிட் சிஹெச்டூ நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ஃபைவ் இருந்துச்சுன்னா ஃபைவ் கார்பன் ஆட்டம் இருக்கும்போது ரூட் வோடு பார்த்திங்கன்னா பெண்ட்டு அப்போ பெண்ட்டுருக்கு அழகக்காலன்னு சொல்லும் போது ஓயில் யூஸ் பண்ணுவோம் அண்டு சிஹெச் த்ரீ சிஹெச்டூ சிஹெச் டூ சிஹெச்டூ சிஹெச்டு ஓஹெச்சுன் இருக்குது இதில் சிங்கிள் பாண்ட் இருக்குது அப்போ ஏஎன்இன்னு யூஸ் பண்ணுவோம் ஏஎன்இன்னு இருக்கும் அண்ட் செகண்டரி ப்ரைமரியில் ஏஎன்இ அண்ட் செகண்டரி சப்ரீ இது ஏரக் காலம் அப்போ ஓஎல்னு யூஸ் பண்ணுவோம் ரெண்டும் இது வரும்போது இஏ கட் பண்ணிடுவோம் அப்போ பென்ட்டு ஃபைவ் கார்பன் இருக்கும் போது ஃபைவ் பென்டன் இஏ கட் பண்ணிடுவோம் பென்ட் ஆல்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் அல்டிஹாயில் பென்டென்எல் இருக்குது சிஹெச்ரீ பென்ட்எலில் சிஹெச்ரீ சிஹெச்டூ சிஹெச் சிஹெச்டு சிஹெச் ஒன்று சிஹெச் அண்ட் இருக்குது கீட்டோனில் பார்த்தீங்கன்னா pentanon இருக்கு CH3, சிஓ CH2, சிஹெச்டு சிஹெச் த்ரீ நெக்ஸ்ட் கார்போசைலிக் ஆசிடில் பென்டானிக் ஆசிட் சிஹெச் த்ரீ சிஹெச்டு 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 சிஓஓஓஹெச் ஐபேக் நேம் ஆஃப் ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தோம் நம்பர் ஆஃப் கார்பனை பொறுத்து நம்மளுக்கு இருக்குது next ஒன் சோப்ஸ் அண்ட் detergent சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட் டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ சோப்லேயே பார்த்தீங்கன்னா ஹார்ட் சோப் அண்ட் சாஃப்ட்டுருக்கு ஹார்டெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர்டு பை அ சாப்னோஃபிகேஷன் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட்டு வித் காஸ்டிக் சோடா நெக்ஸ்ட்டு சாஃப்ட் சோப்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர்டு பை அ சாப்னோஃபிகேஷன் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட் வித் பொட்டாஷியம் சால்டெல்லாம் இதெல்லாம் இருக்குது அண்ட் ஹார்ட் சோப் பார்த்திங்கன்னா வாஷிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அண்ட் சாஃப்ட் சோப் எல்லாமே கிளீனிங் த பாடி அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு சோப் அண்ட் டிடர்ஜென்டோடைய டிஃப்ரென்சியேஷன் இதில் வந்து காமன் சோல் காமன் சால்ட் ஆஃப் லாங் செயின் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் இதில் வந்து காமன் சால்ட் ஆஃப் சல்ஃபோனிக் ஆசிட் இருக்குது நெக்ஸ்ட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் அனிமல் ஃபேட் இன்னும் vegetable ஆயில் வந்து prepare ஆகுது இது வந்து ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஹைட்ரோ கார்பன் இல்லைன்னா அப்டைன்டு a க்ரூட் ஆயில் அங்கிருந்து ப்ரிப்பேர் ஆகுது நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து it

மோஸ்ட் ஆஃப் த டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் நான் பயோடிகிரேடபிள் நெக்ஸ்ட்டு ஒன் டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அதாவது டிஎஃப்எம் டிஎஃப்எம் தான் பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது ஒரு சோப்புடைய குவாலிட்டியை கன்சிடர் பண்ணுறக்கு அப்போ ஹையர் டிஃபிஎம் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா ஒரு குட் பாத்திங் சோப்பாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு வென் என்ன பார்க்கலான்னா இப்போ அசஸ்மெண்ட்கான ஒவ்வொரு இதுக்கும் ஆன்சர் பார்க்கலாம் அசஸ்மெண்ட் கார்பன் ஃபார்ம் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் டியூட்டி எதுனாலன்னா

கார்பன் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா இங்கே த்ரீ இருக்குது கார்பன் மொத்தமாகவே சிஹெச் ஃபோர் சிஹெச் டென் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர் இருக்குது அண்ட் ஹெச் டென் பார்த்தீங்கன்னா த்ரீ இங்கே ஃபைவ் இங்கே த்ரீ இங்கே ஃபைவ் அப்போ இதை நம்ம ஹெச்ஹெச்ஹெச் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹெச் டூ தான் இருக்குது இதுக்கு அப்போ சிஹெச் டூ அண்ட் இதுக்கும் சிஹெச் டூ அண்ட் இங்கே த்ரீ இருக்குது அப்போ இங்கே த்ரீ ஒன் டூ த்ரீ அண்ட் சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் த்ரீ அண்ட் இதுலேருந்து பார்த்திங்கன்னா சிஹெச் த்ரீனு இருக்குது சி வந்து இதில் த்ரீ ஹெச் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபோர் சி வந்து ஃபோர் இருக்குது அண்ட் ஹெச் வந்து இதில் த்ரீ அப்போ ஃபர்ஸ்ட்டில் இதில் இங்கே த்ரீ பாண்ட் போட்டு எழுதியெச் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இதில் ஒரே ஒரு தான் இருக்குது அப்போ இங்கே ஒரு ஹெச் அண்டு இதில் வந்து த்ரீ இருக்குது அப்போ ஹெச் த்ரீயாக அப்போ இங்கே ஒரு பாண்ட் போட்டு ஹெச் அண்ட் இங்கே ஒரு ஹெச் அண்ட் இங்கே ஒரு ஹெச் அண்ட் இதிலிருந்து பார்த்திங்கன்னா சிஹெச் த்ரீன்ட்டு இருக்குது அப்போ சி த்ரீ ஹெச் இது தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ரைட் ஆல் தோ பாசிபிள் ஐசோமோ ஐசோமஸ் ஆஃப் சி ஃபோர் ஹெச் டென்னுக்கு இது ஆன்சர் தேர்ட் ஒன் வாட் இஸ் கால்ட் ஹோமோலோக சீரீஸ் கிவ் எனி த்ரீ ஆஃப் இட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோமோலோக சீரிஸ் ஹோமோலோக சீரிஸுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே ஜென்ரலான ஃபார்முலா தான் சேமாக தான் இருக்குது சேம் ஜென்ரல் ஃபார்முலா அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிமிலராக இருக்குது இன் விச் சக்ஸஸிவ் மெம்பர்ஸ் டிஃபர் டிஃபர் பை அ சிஹெச் குரூப் மூலயமா டிஃபர் ஆகுது கேட்டரிஸ்டிக் ஆஃப் ஹோமோலோக சீரிஸ் கேட்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து எதி எனி த்ரீனு கேட்டிருக்காங்க இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபோர்த்து ஒன் த செகண்டரி சஃபிக்ஸ் யூஸ்ட் இன் ஐயுபிஏசி நவோம்க்ளேச்சர் ஆஃப் அன் அல்டிஹைடு இஸ் கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அல்டிஹைடுக்கு செகண்டரி இதில் பார்க்கும்போது ஏஎல் தான் வரும் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏஎல் நெக்ஸ்ட்டு ஒன் நேம் த சிம்பிளஸ்ட்டு கீட்டோன் அண்ட் கிவ் இட் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா சிம்ப் நேம் சிம்ப்ளஸ்ட் கீட்டோனோட நேம் அண்ட் இட்ஸ் கி ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா கொடுக்க சொல்லியிருக்காங்க சிம்பிளஸ்ட்டு கீட்டோனு சொல்லும் போது அது அசிட்டோனு வருவோம் இதோட ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிஹெச் சி இங்கே டபுள் பாண்ட் ஓ அண்ட் சி பார்த்திங்கன்னா இங்கே சியோட இங்கே ஹெச் பார்த்திங்கன்னா த்ரீ இருக்குது இதான் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா சி ஹெச்ஹெச் ஹெச் அண்ட் சி டபுள் பாண்ட் போட்டு ஆக்ஸிஜன் அண்ட் சி போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் இது தான் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா இதுதான் ஃபிஃப்த் ஒன்கான ஆன்சர் சிக்ஸ்த்து ஒன் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட் பேஸ்ட் ஆன் த பேட்டன் ஆஃப் கார்பன் செயின் அண்ட் கிவ் தயர் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா தர சொல்லியிருக்காங்க அண்ட் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் காம்பவுண்ட் அதோட பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயினோட பேட்டர் பொறுத்து அதை கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரோபேன் பென்சின் அண்ட் cyclobutane பியூட்டேன் furan ஃபர் அண்ட் கொடுத்துருக்காங்க இசாந்தொழில் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது ஒரே தான் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஒனுக்கு இதுதான் பேஸ்டு ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயினை பொறுத்து அதோட ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலாவே சொல்லியிருக்காங்க அப்போ ப்ரோபேனுக்கு பார்த்தீங்கன்னா ஏ சைக்ளிக் காம்பவுண்ட் அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ அண்ட் சிஹெச் த்ரீ ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலான்னு வரும் நெக்ஸ்ட் பென்சேனுக்கு பார்த்தீங்கன்னா சைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட் இதோடைய ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா இது தான் அண்ட் சைக்ளோபூட்டைன்னு பார்த்திங்கன்னா அலிசைக்ளிக் காம்பவுண்ட் இதோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இதை சி டூ அதான் ஹெச்டூசி ஹெச்டூசி இங்கே சிஹெச்டூ இங்கே சிஹெச்டு இதுக்கு வந்து பென்சினுக்கு பார்க்கமோ சிஹெச் 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 அண்ட் ஹெசி இங்கே ஹெசி இந்த இதில் தான் இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா நெக்ஸ்ட்டு ஃபரண்ட் பார்த்திங்கன்னா ஹெட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஹெசி ஹெசிஓ சிஹெசிஹெச் இதுதான் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஒன்க்கான ஆன்சர் கார்பனேட்ஸ் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு எக்ஸ்ப்ளேஷன் பார்த்தோம் அசஸ்மெண்ட்க்கான ஆன்சரையும் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் த்ரிஷா மேத்தமேட்டிக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்